Hi friends, welcome back to Jayam Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெசிபி டைம். இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் கிரேவி எப்படி பண்ணலாம்ன்றத பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். பொதுவாக மஷ்ரூம் வச்சு நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்பவே சட்டுன்னு ஈஸியாக சீக்கிரத்தில் நம்ம பண்ணி முடிக்கணும், நம்ம சமையலோட டைம் இன்னைக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த கம்மியான நேரத்தில் நல்லா சூப்பரான ஒரு அசத்தலான டிஷ் காளான் வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம தாராளமாக இந்த மஷ்ரூம் பெப்பர் கிரேவி வைக்கலாம். இந்த மஷ்ரூம் பெப்பர் கிரேவியில் நம்ம பெப்பர் அதிகமாக சேர்க்குறதாலையும் மஷ்ரூம் வச்சு மெயினாக இந்த கிரேவி பண்ணுறதாலையும் இது ரொம்பவே ஹெல்தியானது. குழந்தைங்கெல்லாம் மஷ்ரூமை வந்து நார்மலாக நம்ம பிரியாணியிலையோ இல்லாத தனியாக வேறு ஏதாவது மசால் போட்டு கிரேவி வச்சு தந்தாலோ அதில் இருக்கக்கூடிய அந்த காளானை சாப்பிட யோசிப்பாங்க. ஆனால் இந்த மஷ்ரூம் பெப்பர் கிரேவியில் இருக்கக்கூடிய காளானை குழந்தைங்க அவாய்ட் பண்ணாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி மஷ்ரூம் பெப்பர் கிரேவி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஷ்ரூம் பெப்பர் கிரேவி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நம்ம ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும்னு தேவை கிடையாது, ஓரளவு பெருசாக இருக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். அதோடையே 200 கிராம் அளவுக்கு காளான், அதாவது ஒரு பாக்ஸில் உள்ள காளான் ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் 2 பட்டை வெத்தலையும் கிள்ளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த கிரேவியில் நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம கிரேவியில் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், அதாவது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காளானை இதோட ஆட் பண்ணிக்கலாம். காளான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்க்கணும், இல்லை இதை வந்து குக்கரில் வச்சு விசில் வைக்கணும், இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. காளான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, இருந்தாலும் காளான்லேருந்தே தண்ணி வந்து எக்ஸஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த காளான் வந்து இன்னும் நல்லா எனக்கு வேகணும், இந்த வெங்காயம் எல்லாமே வெந்து நல்லா இந்த காளானோட சேர்ந்து ஸ்மாஷ் ஆகணுன்றதுக்காக நான் 1 மடக்கு, அதாவது 1/4 டம்ளருக்கும் கம்மியாக இதோட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம காளான் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு முக்கியமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய பவுடரை ஆட் பண்ணிடலாம். மிளகும் சீரகமும் கலந்து வீட்டிலையே அரைச்ச பவுடர் தான் இது. இந்த மிளகு சீரகம் பவுடரை நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவுடர் நீங்கள் இன்னும் 1/2 ஸ்பூன் கூட நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடரும் இந்த ஆனியன் இந்த காளான் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்றா ஸ்மாஷ் ஆகி வெந்து நம்மளோட கிரேவியே வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அதுவரை நம்ம இதை வந்து அப்படியே சிம்மில் வச்சிடலாம். இந்த காளான் கிரேவி செய்கிறதுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ளே இது ஈஸியாக ரெடி ஆயிரும். அதே சமயத்தில் இதை வந்து நம்ம சாதத்தோடு பிரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அந்த ஆனியன் எல்லாமே அந்த பவுடரோடு சேர்ந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின அளவுக்கு வந்து எண்ணெயும் வந்து வெளில பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே இந்த காளானை வந்து நம்ம நம்மளோட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க வந்து இதை வந்து காளான் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களாக இருந்தாலும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.